திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அடைந்த திருக்கோவிலூர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தமது பதவியை இழந்தார். இதையடுத்து கடந்த 5ஆம் தேதி திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி விழுப்புரம் மாவட்ட அலுவலகத்திலிருந்து 2 லாரிகளில் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் 575 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினர் முன்னிலையில் லாரிகளில் இருந்து சீல் பிரிக்கப்பட்டு அதிலிருந்து பெட்டிகளில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.